ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். பொன்வண்டு வருவள், சிறுவர் கதை, நூல் தொகுப்பு, பாசமுள்ள நாய்க்குட்டி. ஆசிரியர் பாவள நா ரா நாச்சியப்பன். குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார். கணிதவியல் மாணவி ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி தேவகோட்டை. ஒலி புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். பொன்வண்டு வருவள். ஒரு பொன்வண்டு காட்டு பாதையில் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டு இருந்தது. அதன் இசை இளங்காற்றில் கலந்து எங்கும் இன்ப ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது. அவ்வழியாக ஒரு முள்ளம்பன்றி வந்தது. அது நீண்ட நேரமாக பட்டினி. நெடுநேரமாக தேடியும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை. பூச்சிகள் வண்டுகள் தான் அதற்கு உணவு. பொன்வண்டின் இனிய இசையை கேட்ட முள்ளம்பன்றி பாட்டு வந்த திசையை நோக்கி நடந்தது. முள்ளம்பன்றி வருவதை பாராமல் பொன்வண்டு உச்சமான குரலில் பாடிக்கொண்டிருந்தது. அருகில் வந்த முள்ளம்பன்றி சடக்கென்று பொன்வண்டை பிடித்துக் கொண்டது. அப்பாடா, கடைசியாக நல்ல உணவு கிடைத்தது, பசி கவலை விட்டது என்று முள்ளம்பன்றி கூறியது. என்ன சொல்கிறாய், சரியாக கேட்கவில்லையே என்று அதன் காலில் சிக்கிக் கொண்ட பொன்வண்டு கேட்டது. நன்றாக பாடுகிறாய், ஆனால் தொடர்ந்து உன் பாட்டை கேட்க இந்த காட்டுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இன்னும் சிறிது நேரத்தில் நீ என் வயிற்றுக்குள் போக போகிறாய் என்றது முள்ளம்பன்றி. முட்டாள்தனமான இந்த முள்ளம்பன்றியிடம் சிக்கிக் கொண்டோமே என்று வருந்திய பொன்வண்டு அதன் மூளையில் ஒரு புது வழி தோன்றியது. முள்ளம்பன்றியே, என் இசையை பாராட்டியதற்கு நன்றி. அதற்காக நான் உனக்கு ஒரு உதவி செய்ய விரும்புகிறேன் என்றது பொன்வண்டு. ஹா ஹா ஹா, என் காலில் சிக்கிக் கொண்டிருக்கும் நீ, இன்னும் ஒரு நொடியில் என் பசியை தீர்க்கப் போகும் நீ எனக்கு உதவி செய்கிறாயா? வேடிக்கைதான் என்று பெரிதாக சிரித்தது முள்ளம்பன்றி. சும்மா சிரிக்காதே, நான் சொல்வதை கேள். நீ என் இசையை பாராட்டினாய். உன் கையில் அகப்பட்ட நான் எப்படியும் சாக போகிறேன். என் சாவு சாதாரண சாவாக இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். என் இசையை பாராட்டிய உனக்கு நான் சுவையான உணவாகி சாக விரும்புகிறேன். நீ இவ்வளவு நாளும் பூச்சிகளை பிடித்து அப்படியே கடித்து தின்றிருக்கிறாய். அதில் சுவையும் இல்லை, இன்பமும் இல்லை. மனிதர்கள் எதையும் வறுத்துத்தான் சாப்பிடுவார்கள். அதுபோல் நீயும் என்னை வறுத்து சுவையாக சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றது பொன்வண்டு. அசட்டு பொன்வண்டே, நான் எப்படி உன்னை வறுத்து சாப்பிட முடியும்? எவனாவது மனிதனிடம் சென்று உன்னை வறுத்து தர சொன்னால் அவன் என்னையே வறுத்து விடுவான் என்றது முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றியே, அதோ ஒரு குடிசை தெரிகிறது, பார்த்தாயா? அது விறகு வெட்டியின் குடிசை. விறகு வெட்டி இப்போது மரம் வெட்ட போயிருக்கிறான். அவன் குடிசைக்கு செல். அங்கே அடுப்பில் இருப்பு சட்டி இருக்கிறது. அதில் என்னை போட்டு வறுத்து சாப்பிடு. நான் உனக்கு சுவையான உணவாகும் மகிழ்ச்சியோடு சாகிறேன். ஒரு முறை வறுத்து சாப்பிட்டு பழகிவிட்டால் பிறகு நீ எதையும் அப்படித்தான் சாப்பிட ஆசைப்படுவாய் என்றது பொன்வண்டு. முள்ளம்பன்றிக்கு சுவையான சாப்பாடு சாப்பிட ஆசை உண்டாகியது. பொன்வண்டை ஒரு காலில் இறுக்கி பிடித்தபடியே விறகு வெட்டியின் குடிசைக்கு சென்றது. குடிசை கதவை இடித்து தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றது. அடுப்பின் அருகில் இருப்பு சட்டி இருந்தது. அதை எடுத்து அடுப்பின் மேல் வைத்தது. அந்த இருப்பு சட்டியில் பொன்வண்டை போட்டது. இனி என்ன செய்ய வேண்டும் என்று முள்ளம்பன்றி கேட்டது. அதோ விறகு அடுக்கி வைத்திருக்கிறான். இரண்டு விறகை எடுத்து அடுப்பில் வை. பக்கத்தில் உள்ள அலமாரியில் தீப்பெட்டி இருக்கிறது. அதில் ஒரு குச்சி எடுத்து உரசு. விறகு எரிந்ததும் இருப்பு சட்டி சுடும். நான் வருபடுவேன். சிறிது உப்பை எடுத்து என் மேல் தூவிவிட்டு தின்றுப்பார். அந்த சுவையை நீ மறக்கவே முடியாது என்றது பொன்வண்டு. முள்ளம்பன்றி அது சொன்னபடி செய்தது. இரண்டு விறகுகளை எடுத்து அடுப்பில் செருகியது. தீப்பெட்டியை எடுத்து வந்தது. குச்சியை உரசியவுடன் நெருப்பு வந்தது. அதை விறகில் வைத்தது. விறகு தீப்பிடித்து எரிந்தது. சட்டி சுட்டு விட்டதா என்று தொட்டு பார்த்தது. பொன்வண்டு வருபட்டு விட்டதா என்று சட்டியை பார்த்தது. அங்கே பொன்வண்டை காணவில்லை. முள்ளம்பன்றியே, உனக்கு நன்றி. எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டே திறந்திருந்த கதவு வழியாக பறந்து சென்று கொண்டிருந்தது பொன்வண்டு. ஏமாந்து நின்று கொண்டிருந்த முள்ளம்பன்றி விறகு வெட்டி குடிசை நோக்கி வருவதை பார்த்துவிட்டு அங்கிருந்து ஓடி தப்பித்து கொண்டது.